என்ன சார்? அதுவும் சுப நிகழ்ச்சி தான். அதாவது சுக்கிரன் அப்படின்னாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன்று ஒரு சின்ன உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிற மாதிரிங்களேன், இனிப்பு அப்படிங்கிறதுக்கு கிரகம் யாருன்னா வந்து யாருன்னா சுக்கிரன் தான் சார் ஆக்சுவலாக. ஆனால் உண்மையாகவே இனிப்புங்கிறதுக்கு ஒரிஜினல் காரகம் யாருன்னா குரு தான். ஆனால் குருங்கிறது பழங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய இனிப்புக்கு காரகம். சுக்கிரன் என்பது ஸ்வீட் கடையில் செய்யக்கூடிய இனிப்புக்கு காரகம். இப்போ சொல்லுங்கள் சார், ஒரு மைசூர் பாக்கையும் சாப்பிடுங்க, ஒரு மாம்பழத்தை சாப்பிடுங்க, எது சார் டேஸ்ட்டு? என்ன சார் இல்லை, நான் கேட்குற கேள்வி என்னென்னா, மைசூர் பாக்கையும் சாப்பிடுங்க, மாம்பழத்தையும் சாப்பிடுங்க, எது டேஸ்ட்டுன்னு நான் கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிள் ஐடியா சொல்கிற மாதிரிங்களேன். மைசூர் பாக்கை சாப்பிட்டுடுங்க, சாப்பிட்டுட்டு ஒரு காப்பி குடிங்க. என்ன சார் சுவை தெரியாது? அப்போ எதில் மாம்பழத்தை சாப்பிடுங்க, ஒரு காஃபி சாப்பிடுங்க. அப்போ எதில் சுவை அதிகம்? மாம்பழத்துலையா? அப்படின்னா என்ன அர்த்தம் மேடம்? மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி சாப்பிட்றீங்க மேடம். என்ன சார் இல்லை, மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு நீ காஃபி சாப்பிட்டீங்கன்னா காஃபியோட டேஸ்ட் இருக்கும் அதில். ஏன்னா காஃபியை விட மாம்பழம் அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. ஓகேங்களா? இப்போ மைசூர் பாக்கு சாப்பிட்டுட்டு நீங்கள் காஃபி சாப்பிட்டீங்கன்னா காஃபியோட சுவையை விட அது அதிகம். அப்போ பாருங்க, மாம்பழத்தையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது மாம்பழம் டவுனாக போயிடுது, இது அதிகமாகிடுது. இயற்கை சுவை செயற்கை சுவைன்னு பிரிச்சிடறோம். அதனால தான் சுக்கிரனுக்கு என்ன நம்ம காரகம் சொன்னால் சிற்றின்பம் அப்படிங்கிறது சுக்கிரன் காரகம் சார். இப்போ பேரின்பங்கிறது குரு காரகம். இப்போ ஒரு கேள்வி சார், சிற்றின்பம் இன்பமாக இருக்குமா பேரின்பம் இன்பமாக இருக்குமா? மனசாட்சி விரோதமாக சொல்லணும். முடியாத போது ஆன்மீகம். என்ன சார் முடியாத போது அது? என்ன சொல்லுங்க சார். அந்த மாதிரி சார் அதனால நம்ம இங்க என்ன அப்படின்னா, இந்த சுக்கிரன் அப்படின்ற கிரகம் தான் வந்து பொழுதுபோக்கு, ரசனை, ஆடல், பாடல், கொண்டாட்டம் எல்லாம் அந்த சுக்கிரன் தான் சார். முழுசாக காண்டாக்ட் எடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து எல்லாம் விலகு வாங்கிட்டு இருக்காங்க. குருவே போயிட்டு அவர்கிட்ட, ஐயா உங்ககிட்ட இருந்து விலை கொடுத்து வாங்கிக்கிறோம்பா, ஏன்னா ஹோல்சேல் காண்டாக்ட் இருந்த. அதாவது என்னடா கலை அப்படின்னாவே சார், கலைக்கு அதிபதினாவே சுக்கிரன் தான் சார் புதுல. அதுக்கப்புறம் அதனால் வந்து என்ன உங்களுக்கு அந்த சுக்கிரன் என்பது அழகு, கலை இதெல்லாம் வந்துடுறதால நம்ம ஜாதகம் பார்க்கும்போது இந்த சுக்கிரனையும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சார், சுக்கிரன் கெட்டு போனாவே என்ஜாய்மெண்ட் லைஃப்பில் இருக்கா சார்? ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார். அதாவது குருவும் தனக்காரகம் தான். அதான் சார், குருவும் தனக்காரகம் தான். அதான் குருவும் தனக்காரகம் தான், சுக்கிரனும் தனக்காரகம் தான் சார். அதாவது நம்ம காரகன்னு பார்க்கும்போது, தனத்துக்கு காரகன் பார்க்கும்போது குருவும் தனக்காரகம் தான், சுக்கிரனும் தனக்காரகம் தான். உங்களுக்கே இருக்கிற பணங்கிறது சுக்கிரன், மற்றவர்களுடைய பணம் தான் குரு சார். அதாவது உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு கணக்கு சொல்லணும் அப்படின்னா அது குரு சார். மாத சம்பளம்ங்கிறது குரு, ஒயிட் மணிங்கிறது குரு, பிளாக் மணிங்கிறது சுக்கிரன். ஓகேங்களா? பிளாக் மணின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ நான் ஒரு கேளுங்க, ஒயிட் மணி ஒருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா, பிளாக் மணி சந்தோஷத்தை கொடுக்குமா சார்? ஒயிட் மணிக்கு நீங்கள் கணக்கு காமிக்கணும் மேடம். ஆக்சுவலா சார் ஒயிட் மணிக்கெலாம் டேக்ஸ் கட்டி ஆகணும் சார். இல்லை சார், அதாவது என்ன அப்படின்னா, அந்த சுக்கிரங்கிறது என்னன்னா முழுக்க 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 மகிழ்ச்சி சந்தோஷம் இதுக்கே காரணமாகத்தில் குருவோட அவ்வளவு காரகத்தையும் சுக்கிரன் வச்சிட்ருக்கார். குருவோட காரகம் என்னென்னலாம் இருக்கோ அவ்வளவு காரகத்தையும் சுக்கிரன் வச்சிட்ருக்கார். பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரகத்தையாக பார்த்தீங்கன்னா, ஆனால் என்னென்னா குருவோட காரகத்தில் கொஞ்சம் சாந்தம் இருக்கும், சுக்கிரனுடைய காரகத்தில் பகட்டி இருக்கும். ஓகேங்களா? அதாவது நல்ல பட்டையை அடிச்சுட்டு ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு ஐயா மாதிரி இருந்தால் அது குரு. நம்ம கார்த்திகேயன் சார் மாதிரி இருந்தால் ஐயா மாதிரி இருந்தால் அது குரு. இது குருவோட அம்சம். நல்ல பவுடர் அடிச்சுட்டு என்னங்க சார்,
இருந்துட்டு வேற மாதிரி இருந்தா அது சுக்கிரன். இப்போ சொல்லுங்க சார், ஒரு குழந்தையை கூப்பிட்டு சுக்கிரனுடைய அம்சத்தில் அழகா இருக்கிறவரையும் வச்சுக்குவோம், குருவோட அம்சத்தில் அழகா இருக்கிற வச்சுக்கோ, யார் அழகுன்னா அந்த குழந்தை என்ன சார் சொல்லும்? நாம சுக்கிரனுக்கு தேவ குருன்னு சொல்றோம் சார், சுக்கிரனுக்கு அசுர குருன்னு சொல்றோம், குருவு சொல்றோம். தேவ குருவுக்கு அசுர குருவுக்கு என்ன வித்தியாசம் பாருங்களேன். அசுர குருவர் புடைக்குத்து வழியை சொல்லுவார், நீங்க பழைய ஹிஸ்டரிலாம் பார்த்தீங்கன்னா, அது ஹிஸ்டரியில் இருக்கிற கதையெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசுரர்கள் நேராக போவாங்க சுக்கராச்சாரியோட போவாங்க, அவர் சொல்லுவார் இந்த மாதிரிலாம் பண்ணு இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லுவார், போய் ஜெயிச்சுட்டு வருவான். தேவகுரு அடுத்த ஜென்மத்துக்கு என்ன வழி அதை சொல்லு, இந்த ஜென்மெலாம் வேணாம் அவனுக்கு. சாந்தமான நபர், அந்த மாதிரி சார். அதனால என்ன அப்படின்னா, இதுதான் சார் ரெண்டு கிரகத்துக்கு இந்த காரகங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது, நம்ம நவீன காலத்துக்கு சுக்கரன் தான் ஒரு அடி முன்னோக்கி நகர்றார். அதனால் இந்த திருமணம் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு சுக்கர புத்தியோ சுக்கரனுடைய அந்தரமோ வரும்போது 8-12 இல்லாமல் இருந்தா, இப்போ இவங்களுக்கு சுக்கரன் எப்படி இருக்குன்னா 2-5-11 கையில் வச்சுட்டு இருக்கு சார், 2-5-11 தொடர்பு கொள்வது. ஆனால் அதே நேரத்தில் 7வது வீட்டை கையில் வச்சுட்டு இருக்கா, ஓகே, 7வது வீட்டை ஏதோ ஒரு வகையில் கையில் வச்சுங்கிறதால நம்ம என்ன பண்ணலாம், சுக்கரனுடைய அந்தரம்னு எடுத்துக்கலாம் சார். அப்போ கேது புத்தியில் இதை இங்கே இருக்கு பாருங்க மேடம், 5வதோடு இருக்குது, இங்கே வெறும் 8னா தான் பிரச்சனை. இதே சுக்கரன் வந்து உங்களுக்கு வெறும் 8 தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை புத்தி நான்தான் இருக்கிறதும் போயிடும். ஆக்சுவலாக நம்ம கிரகம், நம்ம இந்த கிரகம் நல்ல கிரகம், அந்த கிரகம் நல்ல கிரகம், எல்லாமே பாவத்துக்கு தகுந்த மாதிரி வேறு மாதிரி ஆகிடும். அப்போ இங்கே 5 வந்துருத்தால தசாநாதன் இருக்கக்கூடிய 6 உடையும், ஓகேங்களா. அதனால் இந்த கேதுலேயும் 5 இருக்கு இல்லையா, கேதில் 6-12 காமிச்சு உடனடியாக கட் பண்ணுறதால அடுத்து இந்த கேது புத்தி கேது அந்தரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சுக்கரன் அந்தரம் திருமணத்துக்கு சாதகமாக இருக்கும். அது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 8/5/2019 11/7/2019 டெஃபினட்டாக பத்திரிக்கை அடிச்சிட்ருப்பாங்க சார், ஓகேங்களா. அப்போ இயற்கையாகவே பொதுவாகவே நமக்கு வந்து நடக்கிற புத்தியில் 5 அல்லது 11 வந்தாவே சார், ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் யாருக்குமே 5-11 ஒரு புத்தியில் வந்தாவே அவங்க கொஞ்சம் அழகாகிடுவாங்க சார். ஏன் அந்த மாதிரி சார், 5னாவே அழகுன்னு பேர், ஓகே சார். 5-11 வந்தாவே, ஏன்னா நம்ம அந்த 5வது வீடு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும் சார். திருமணம் நடக்கும்போது ஒருத்தருக்கு 5வது பாவமும் 11வது பாவமும் வேலை செஞ்சால் 5-11 வந்தால் இயற்கையான அழகு அவங்களுக்கு வந்துடும். ஆக்சுவலாக ரெண்டாவது இந்த 5வது பாவத்துக்கு இன்னொரு மைனஸ் பாயிண்ட், விட்டு கொடுக்குற தன்மை அதிகமாக இருக்கும். விட்டு கொடுக்குற தன்மை என்ன சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணோ படிக்கிறோம், ஒரு மாப்பிள்ளைக்கு 5-11 கூட புத்தி வருதுன்னா பொண்ணை பார்க்குறாரு, அவர் ஒரு எல்லையை நினைவு வச்சிருப்பார், என்ன வச்சுருப்பார்னா பொண்ணோட வெயிட் வந்து 52 கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடாது. என்ன சார் இருக்காங்க சார் இந்த மாதிரி ஆளுங்க? ஆமாம் சார், அவன் முதல்ல அங்கேயே இது பண்ணான், நீ என்னன்னு ஒசரம்னா ஏமாத்திடுறீங்க, ஒசரமாக இருக்கும் ஆனால் வெயிட் அதிகமாக இருக்கும், குள்ளமாக இருக்கும், இதெல்லாம் வெயிட்டே பார்த்துட்றேன், வெயிட் இவ்வளோ இருக்கணும், ஹைட் இவ்வளோ இருக்கணும். அப்புறம் ஒரு ஸ்லிப் ஒன்று வச்சுருப்பான் சார், இதில் கலர் கலராக போட்டு இந்த கலரோட மேட்ச் இருக்கணும் சார். இப்படி சொல்கிறவனுக்கு 5-11 வந்தால் என்ன ஆகுனா, ஒரு 2-3 கவர் ரிவர்ஸில் கூட வருவான் சார், பரவாயில்லைங்க, ஒரு 55 கிலோ இருந்தாலும் பரவாயில்லைங்க, நடந்தால் சரியாயிடும், ஓகேங்களா. கலர் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எதுக்கு கலர், கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் போதுங்க அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வந்துடும் சார். 5-11 விட்டு கொடுத்தல்னு பேர் சார், காம்ப்ரமைஸ். 5-11 காம்ப்ரமைஸ், காம்ப்ரமைஸ்னால் புரியுதுல்ல சார், காம்ப்ரமைஸ்னால் நம்ம எலெக்ஷனில் கூட்டணி பேரம் பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் இவ்வளோ தான் அப்படின்னு ஸ்டிக்காக சொல்லிவிடுவாங்க சார். அப்புறம் 2 பொதுக்குழு செயல்குழுலாம் கூடி, சரி 2 சீட்டு தரோம் உனக்கு, 1 சீட்டு தரேன்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, 2 சீட்டு தருவோம், எப்பவுமே நாங்கள் தோத்துட்ருக்கோம் பாருங்கள், அந்த சீட்டு உனக்கு தரேன். நாங்கள் சார் எப்பவுமே நாங்கள் தோப்போம், வேறு வழி இல்லை, உனக்கு கௌரவம் வேணும்னு கேட்டேன். அவரும் என்ன பண்ணார், சரி நாங்கள் என்ன தோக்க தான் போகிறோம்,
பட் இருந்தாலும் ரெண்டு இடத்துல எங்கள் கட்சி பேர் இருக்குல்ல அந்த ஒரு சீட்டு கொடுங்க. அப்போ காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க இல்லையா. இந்த மாதிரி தான் இந்த 5-11 வரும்போது சார், திருமணம் சம்பந்தமான நிகழ்ச்சிகள் நடக்கும்போது 5-11 வந்தால் ரெண்டு வீட்டுக்காரன் காம்ப்ரமைஸ் ஆவாங்க. வெறும் 5 வந்தால் நாம் காம்ப்ரமைஸ் ஆகும். ஏன் நாம் காம்ப்ரமைஸ் ஆகும் சார்? எப்பவுமே காம்ப்ரமைஸ் ஆகிறோம் ஏமாலின் பேர். அதுதான் சார் என்ன சார் காமெடி சார் சொல்லுவேன். அஞ்சுனா காமெடின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 6வது பாவம் வெற்றி, அப்போ 5வது பாவம் விட்டு கொடுக்குறது. அப்போ வெறும் 5னா என்னென்னா நாம் என்ன பண்ணுவோம்? வெறும் சரி பரவாயில்ல, சரி இப்போ முடிஞ்சால் போதும், சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. ஆனால் 11ங்கிறது என்ன? 7-5. அப்போ 5-11 என்ன? ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகுறது. இந்த காம்ப்ரமை ஏன்னா திருமணம் நடக்காமல் போகிறதுக்கு மெயின் ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட்னா காம்ப்ரமைஸில் யாரோ ஒருத்தர் பண்ணக்கூடிய அந்த காம்ப்ரமைஸ் நடக்காமல் போகிறதால வரக்கூடிய விளைவு தான் திருமணத்தை நிறைய பாதிக்குது. நிறைய விஷயம் சார். மியூச்சுவல் காம்ப்ரமைஷன். 5-11 மியூச்சுவல் காம்ப்ரமைஸ் ஏன்னா நிறைய திருமணம். ஏன்னா நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க சில பேர் சொல்லுவாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, பத்திரிக்கைலாம் ரெடி ஆகிறது, எல்லாம் பண்ணிட்டுங்க. இந்த பொண்ணோட அண்ணன் வந்து என்ன பண்ணுறான்னா, நடந்த கதை சார் ஆக்சுவலா, பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டான் சார். பொண்ணோட அண்ணன் சார் ஆக்சுவலா, அவனுக்கு ரெண்டு பசங்க இருக்குது. பொண்ணோட அப்பா அம்மா எல்லாம் சொல்கிறாங்க பையனுக்கு பிடிச்சி போச்சு, ஆனால் பொண்ணோட அண்ணன் எனக்கு பிடிக்கல அந்த பொண்ணு, அவ்வளோதான். என்ன காரணம்? பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோதான். ஐயா பொண்ணோட அண்ணனுக்கு பிடிக்கல மேடம். ஆ சாரி, மாப்பிள்ளையோட அண்ணனுக்கு சார், சாரி மாப்பிள்ளையோட அண்ணனுக்கு பொண்ணை பிடிக்கலன்ட்டார். அதுக்கு எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். நடந்த உண்மையாக நடந்த சம்பவம் என்ன மேடம்? இல்லை இல்லை சாரி, அதாவது பையனோட அண்ணன் பொண்ணை பிடிக்கலன்ட்டார். அது காரணம் என்ன கேட்குறாருன்னா, நான் சொல்ல மாட்டேன் சார், அது சொன்ன அசிங்கம் சார். ஒன்றும் புரியல ஆக்சுவலாக. அவங்க அப்பா கேட்குறாங்க, அம்மா கேட்குறாங்க, தம்பி என்ன பண்ணுறானா, அண்ணன் வேணான்னா விட்டுருங்க அவருக்கு, அவர் வேணானா விட்டுருங்க சார். அவர் கேட்குறாரு, மா இல்லைப்பா என்ன பிரச்சனை சொல்லுங்கப்பா, நாங்கள் திருத்திக்கிறோம், என்ன குறை இருக்குது? அண்ணன் வேணான்றார் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், அவன் என் பொண்டாட்டியோட ஒரு 6 மாதம் பெருசு அது. கடைசியாக சொல்கிறான் சார் அவன், நின்று போயிட்ட பிறகு என்னென்னா, என் பொண்டாட்டியோட 6 மாதம் பெருசு, டேட் ஆஃப் பர்த் பார்த்தேன், என் பொண்டாட்டிக்கு மதிப்பு என்ன வருது? இதாங்க, வேறு எதுவும் இல்லைங்க. நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் ஓகே தான், ஆனால் பின்னாடி கடைசி வரைக்கும் அவன் மதிக்க மாட்டான் என் பொண்டாட்டியை. இப்போ எங்கே வருது பார்த்தீங்களா? இவன் 7 வயசு கம்மியான பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிவிட்டு, இவன் 7 வயசு கம்மியான பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டு. ஏன்னா இந்த விஷயம் எங்கள் குடும்பத்தில் நடந்தது. என் ஒய்ஃபுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 6 வயசு வித்தியாசம். என் ஒய்ஃபோட என் தம்பி ஒய்ஃபுக்கு 1.5 வயசு கூட. இன்னைக்கு பிரச்சனை தான் என் ஒய்ஃபுக்கு என் தம்பி வயசுக்கு ரெண்டு பேருக்கு ஒத்து வராது. அவர் கரெக்டாக சொல்கிறான். இப்படி சொன்ன உடனே நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் சார். ஆமாங்க, கரெக்டாக தான் சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னது கரெக்டு தான், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, உங்கள் வாயிலிருந்து சொல்லிட்டீங்கல்ல, சொன்னது சொல்லிதானே. இப்போ இந்த மாதிரி சார், அதாவது என்னென்னா, இந்த 6-12 இதெல்லாம் வரும்போது இயற்கையாகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த காரணங்கள் அந்த கரெக்டாக அந்த பொருந்துகிற மாதிரி அந்த 6 மாதங்கிறதுலாம் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கரெக்டாக அங்கே பிடிக்கிறான் பாயிண்ட்டு. ஆ சார், ஆ சார், உண்மையாக வருது சார். அதாவது நம்ம ஜாதகம் பார்க்கும்போது இயற்கையாகவே நம்ம கிட்ட பழகும் போது தானாக வருது சார். இது உண்மையாக எங்கள் ஃபேமிலியில் நடந்தது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.